பிசிசிஐ ஒப்பந்தத்தில் இந்திய வீரர் நடராஜன் பெயர் இடம்பெறவில்லை. இதனால் தமிழக ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஆனால் ஏன் நடராஜன் பெயர் இடம்பெறவில்லை என்பதற்கான விளக்கத்தை பிசிசிஐ அளித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பிசிசிஐ இந்திய அணியில் விளையாடும் வீரர்களுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டு அதன் அடிப்படையில் ஊதியம் வழங்குகிறது. அக்டோபர் 2020 முதல் செப்டம்பர் 2021 வரையிலான நடப்பு ஆண்டுக்கான பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. இந்திய அணிக்காக மூன்று விதமான கிரிக்கெட் போட்டியிலும் விளையாடும் வீரருக்கு A+ கிரேடு தகுதி வழங்கப்பட்டு அவர்களுக்கான ஒப்பந்த தொகையாக 7 கோடி ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக ஏ கிரேடில் இடம்பெறும் வீரர்களுக்கு 5 கோடி ரூபாயும் பி கிரேடு வீரர்களுக்கு 3 கோடி ரூபாயும் சி கிரேடு வீரர்களுக்கு 1 கோடி ரூபாயும் ஒப்பந்த தொகை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பிசிசிஐயின் ஒப்பந்த வீரர்களின் பட்டியலில் 2 தமிழக வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். மூத்த வீரர் அஸ்வின் ஏ கிரேடு வீரர்கள் பட்டியலிலும் இளம் வீரர் வாஷிங்டன் சுந்தர் சி கிரேடு வீரர்கள் பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளனர். ஆனால் தற்போது வெளியிடப்பட்டுள்ள புதிய ஒப்பந்த பட்டியலில் தமிழக வீரர் நடராஜனின் பெயர் இடம்பெறவில்லை. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான தொடரில் 3 வித ஃபார்மேட்டுகளிலும் சிறப்பான ஆட்டத்தையே வெளிப்படுத்தியுள்ளார். அறிமுகமான தொடரில் 3 விதமான போட்டியிலும் விளையாடிய வீரர் என்ற சாதனையும் படைத்தார். அதே போல இங்கிலாந்து தொடரிலும் விளையாண்டார். இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி 1 நாள் போட்டியில் சிறப்பாக டெத் ஓவர் வீசி அணியை வெற்றி பாதைக்கும் அழைத்துச் சென்றார். ஆனாலும் அவர் இந்த ஆண்டு பிசிசிஐ ஒப்பந்தத்திற்கு தேர்வாகவில்லை. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள பிசிசிஐ, ஊதிய ஒப்பந்த விதிமுறைப்படி ஒரு வீரர் இந்திய அணிக்காக குறைந்தது 3 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடியிருக்க வேண்டும், அல்லது 7 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளிலாவது விளையாடியிருக்க வேண்டும். அதுவும் இல்லை என்றால் 10 T20 கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி இருக்க வேண்டும். இந்த 3 ஏதேனும் ஒன்றை நிறைவு செய்தால் மட்டுமே ஒப்பந்தம் செய்வதற்கு தகுதியுடைய வீரராக கருதப்படுகிறார். ஆனால் நடராஜன் இந்த 3 எதையுமே நிறைவு செய்யவில்லை. நடராஜன் இதுவரை 2 ஒருநாள் போட்டிகளிலும் 1 டெஸ்ட் போட்டியிலும் 4 T20 போட்டிகளிலும் மட்டுமே ஆடியிருக்கிறார். இதனால் அவருக்கு பிசிசிஐ ஒப்பந்தம் அளிக்கப்படவில்லை. இந்த காரணத்தினால் அவர் இந்த ஆண்டுக்கான ஒப்பந்த பட்டியலில் தேர்வாகவில்லை என பிசிசிஐ விளக்கம் அளித்துள்ளது. வரலாறு, நடப்புகள், கிரைம், அரசியல், சினிமா, அத்தனையும் அறிந்து கொள்ள தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.